கேரள முன்னாள் முதலமைச்சரும் காங்கிரசின் மூத்த தலைவர்களில் ஒருவருமான உம்மன்சாண்டி உடல்நலக்குறைவு காரணமாக காலமானார். அவருக்கு வயது 80. தொண்டையில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த உம்மன்சாண்டிக்கு பெங்களூருவில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இன்று அதிகாலை 4:25 உம்மன்சாண்டியின் உயிர் பிரிந்ததாக அவரின் மகன் அறிவித்தார். கோட்டயம் மாவட்டத்தில் உள்ள புதுப்பள்ளி என்ற இடத்தைச் சேர்ந்த உம்மன்சாண்டி கடந்த 1970 முதல் தொடர்ச்சியாக சட்டமன்ற உறுப்பினராக இருந்து சாதனை படைத்தவர் ஆவார். 2004 முதல் 2006 வரையிலும் 2011 முதல் 2016 வரையிலும் கேரளாவின் முதலமைச்சராக 2 பதவி வகித்துள்ளார். 2018 காங்கிரஸ் பொதுச் செயலாளராகவும் பணியாற்றியுள்ளார். மறைந்த உம்மன்சாண்டிக்கு ஒரு மகனும் 2 மனைவியும் உள்ளனர். உம்மன்சாண்டியின் மறைவை அடுத்து கேரளாவில் இன்று அரசு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. 2 அரசு முறை துக்கம் அனுசரிக்கப்படும் என்றும் கேரள அரசு அறிவித்துள்ளது. உம்மன்சாண்டி மறைவுக்கு முதலமைச்சர் பினராயி விஜயன், முன்னாள் முதலமைச்சர் ஏ.கே. ஆண்டனி உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். உம்மன்சாண்டியின் மறைவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி ட்விட்டரில் இரங்கல் தெரிவித்துள்ளார். அதில் பொது வாழ்க்கைக்காகவே அர்ப்பணிப்புடன் திகழ்ந்தவர் உம்மன்சாண்டி என்று தெரிவித்துள்ளார். தாம் முதலமைச்சராக இருந்தபோது உம்மன்சாண்டியுடன் கலந்துரையாடிய நினைவலைகளை பிரதமர் பகிர்ந்து கொண்டார். பெங்களூருவில் காங்கிரஸ் தலைவர்களில் ஒருவரான ஜான் என்பவரின் வீட்டில் வைக்கப்பட்டுள்ள உம்மன்சாண்டியின் உடலுக்கு காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சோனியாகாந்தி, ராகுல்காந்தி மற்றும் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்டோர் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினர். விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி மலையில் ஏற்பட்ட காட்டுத்தீ கட்டுக்குள் வந்ததை அடுத்து பக்தர்களை கோயில் அடிவாரத்தை நோக்கி இறங்கி வருகின்றனர். ஆடி அமாவாசையொட்டி சுமார் 10,000 மேற்பட்ட பக்தர்கள் சதுரகிரி மலையில் அமைந்துள்ள சுந்தர மகாலிங்கம் கோயில்களுக்கு சென்று சாமி தரிசனம் செய்தனர். இந்நிலையில் நேற்று முன்தினம் கோயிலுக்கு செல்லும் நாவல் ஊத்து பகுதியில் காட்டுத்தீ ஏற்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் காட்டுத்தீயை அணைக்கும் பணிகளில் ஈடுபட்டனர். இதனால் மலைக்கோயிலுக்கு சென்ற பக்தர்கள் அங்கேயே பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் 2 பிறகு தீ கட்டுக்குள் வந்ததை அடுத்து பக்தர்கள் கோயில் அடிவாரத்தை நோக்கி இறங்கி வருகின்றனர். தொடர்ந்து தீயை அணைக்கும் பணிகளில் 30 மேற்பட்ட தீயணைப்பு மற்றும் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். இதன் காரணமாக 4வது நாளாக இன்றும் சதுரகிரி கோயிலுக்கு பக்தர்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது.